40 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்தது எதற்காக என ஜாஃபர் சாதிக்கிடம் இரண்டாவது நாளாக தொடர்ந்து கிடுக்குப்பிடி விசாரணை நடைபெற்று வருகிறது. போதைப் பொருள் கடத்தலில் கிடைத்த சட்டவிரோத பணம் மூலம் வாங்கிய அசையு மற்றும் அசையா சொத்துக்கள் எங்கே என்று கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. ஜாஃபர் சாதிக் பினாமி என கூறப்படும் ஜோசப் ஸ்டான்லின் வங்கிக் கணக்கில் 75,000 கோடி ரூபாய் பணப்பரிவர்த்தனை நடைபெற்றிருக்கிறது. இதுகுறித்து தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், தற்பொழுது 40 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் எதற்கு நடைபெற்றது என்று தற்பொழுது ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணையானது தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்து கொங்க. வணக்கம். டெல்லியில் 2,000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சென்னையைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவரை டெல்லி மத்திய போதைப் பொருள் கடத்தல் அதிகாரிகள் கைது செய்தனர். மேலும் இவருடன் மொத்தம் 5 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய விசாரணையும் அடைக்கப்பட்டன. இதையடுத்து இந்த 2,000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாக கூறி அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வழக்கு பதிவு செய்து ஜாஃபர் சாதிக்கை கைது செய்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக டெல்லி சிகார்சில் இருந்த ஜாஃபர் சாதிக்கிற்கு போதைப் பொருள் கடத்தல் வழக்கிலிருந்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்திருப்பதால் அவரை டெல்லியில் இருந்து சென்னை அழைத்து வந்து குரல் சிறையில் அழைத்தனர். இந்த நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் வழக்கு தொடர்பாக ஜாஃபர் சாதிக்கை 3 நாட்கள் காவல் எடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக ஜாஃபர் சாதிக் மட்டுமல்ல, ஜாஃபர் சாதிக்கின் பினாமியாக இருக்கக்கூடிய ஜோசப் மற்றும் அவரது மனைவி அமீனா உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஜோசப் என்பவர் வீட்டில் ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் சோதனையும் நடைபெற்றது. ஜோசப் என்பவருக்கும் 10 மேற்பட்ட வங்கிக் கடைகள் இருப்பதும் அதில் பெரும்பாலும் ஒடிசா மாநிலத்தில் இருப்பதாக தெரிவந்திருக்கிறது. இதனால் அங்கேயும் அவரை அழைத்து சென்றிருப்பதாக விசாரணையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த வழக்கு தொடர்பாக தற்போது ஒரு விவகாரம் வெளியாகி இருக்கு. போதைப் பொருள் கடத்தல் மூலமாக கிடைத்த சட்டவிரோத பணம் மூலமாக அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கியது எங்கே என்ற கோணத்தில் விசாரணையானது தற்போது நடைபெற்று வருவதாகவும் ஜோசப் ஸ்டாலின் வங்கிக் கணக்கிலிருந்து 75 கோடி ரூபாய் பணம் பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதால் இந்த பணம் ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல் மூலமாக கிடைத்த பணமா எனவும் விசாரணையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. பல பைனான்சியர்கள் மூலமாக பல துறைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதும் தெரிவதால் எந்தெந்த பைனான்சிற்கு பணம் கொடுக்கப்பட்டது என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் 40 கோடி ரூபாய் பணம் பரிமாற்றம் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த இரண்டாவது நாளாக இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருவதால் இந்த விசாரணை இன்றும் இன்று துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. நாளையும் இந்த விசாரணை நடைபெற இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் தொடர்பாக மேலும் சிலர் கைது செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.